நண்பர்களே வணக்கம், வெல்கம் பேக் டு கெவி ஸ்குவாட் குட்டி வீஸ். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடு எப்படிங்கன்னு சொல்லி விலாக் போட சொல்லி கேட்டிருந்தீங்க, ஏன் வீட்டு விலாக் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான ரீசன் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் வந்து வீடு பாருங்கள் இப்படி தான் இருக்குது, மோல்டு போட்டு வந்து சென்ட்ரிங்லாம் பிரித்து ஒர்க்கெல்லாம் முடித்து வச்சுருக்காங்க. காரணம் கேட்டிங்கன்னா பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் டல் ஆகிட்டேன். அது இல்லாமல் நிறைய ஒர்க்கு ஃபர்னிச்சிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃபர்னிச்சர் ஒர்க்கில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறது, நிலவு ஜன்னல் அண்டு எல்லாமே கொடுத்துருக்குது. ஸோ அதுக்காக வெயிட்டிங். இப்போ நம்ம வீடு இந்த பொசிஷனில் தான் இருக்குது நண்பர்களே. ஸோ பாருங்கள், நம்ம அந்த பழைய வீட்டுக்கு மாதிரி ஒரு ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கிறேன் பெட்ஷீட் வச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். இப்போதைக்கு இதில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். நம்ம வீடு பாருங்கள் இப்படி தான் இருக்குது. மேலெலாம் பாருங்கள் சீலிங்லாம் கொஞ்சம் ஸ்டைலாக அடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு, கொஞ்சம் பண்ணியிருக்குது, எல்லாம் ஃபினிஷிங் பண்ணால் தான் செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டு விழாக இதுதான் நண்பர்களே, நம்ம வீடு பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் இதுதான் வந்து ஸ்டேஜ் இப்போ இருக்குது. கிச்சனுக்குள்ளெலாம் வந்து இருக்குது பாருங்கள், இந்த கிச்சனில் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது, கிச்சன் இருக்குது. இது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைனிங் மேப்பிங்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதுங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பெட்ரூம், இதுதான் பெட்ரூம் நண்பர்களே. பெட்ரூம் உள்ளார் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, தான் வந்து சென்டைங்லாம் பிரித்து வச்சுருக்குறாங்க. இது உள்ளார் பார்த்தீங்கன்னா பாத்ரூம், பெரிய சைஸ் அழகாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்கு, வேறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய சைஸில் ஒரு பாத்ரூம் வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்தில் அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமு, இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குன்றே. அப்படியே வெளியாகணும்னா ட்ரெஸ் ஸ்டோர் கபோர்டு, இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வைக்கிற ஸ்டோர் கபோர்டாக வந்து பிளான் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் மெயின் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைமா. அது அடுத்தது அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த டைனிங் ஓப்பன் கிச்சன், இது ஃபுல்லாக ஓப்பன் கிச்சன் தான், இங்கே தான் சாப்பிட்ற இடம். அண்ட் வந்து ஓப்பன் கிச்சன் அது. அடுத்தது ஹால், பெரிய சைஸ் ஒரு ஹால். இது மேலெலாம் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குன்னு ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்குது ஒர்க்கு. அண்ட் வந்து எக்ஸைட்டிங்கான ஒன்று, நீங்கள் பேக்கில் வைக்கணும் அதை பாருங்கள், சரி ஃப்ரண்ட்டில் காமிக்கிற விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீன் இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போதைக்கு இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு செட்டிங்லாம் பண்ணி வச்சிட்டேன், இங்கே பாருங்கள் மக்களே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெட்டு எல்லாம் போட்டு கட்டில் போட்டு நல்லா பெட்டில் ரெடி பண்ணிச்சிட்டேன். அண்ட் வந்து கீழே வந்து பெட் படுக்கிறதுக்காக ஒன்று ஒரு ஒன் ப்ளஸ் டிவி ஒன்று புதுசாக வாங்கி வச்சுட்டேன், அதுலேயே தான் டிவி பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டோர் ரூம்னு சொல்லணும் இல்லைங்களா, தானியம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய எல்லாருமே ஸ்டோர் ரூம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டோர் ரூம். அண்டு வந்து செகண்ட் பெட்ரூமாக கூட சொல்லலாம், அந்த ரூம் தான் இது. ஸோ இதில் தான் இப்போதைக்கு ஸ்டே பண்ணிட்டுருக்குறோம் எல்லோரும். இதுதான் நம்ம வீடு இப்போ இருக்கிற ஸ்டேஜ் நண்பர்களே. இது வந்து மிரர் கபோர்டு, இது வந்து மேக்கப் மிரர் கபோர்டு. இப்போ நிறைய ஒர்க்கு இது போயிடும். ஸோ ஒர்க்கு நடக்கணும், அதுக்கு கொஞ்சமே செஞ்சுட்டு தான் இருக்கணும் நண்பர்களே. பட்ஜெட் வைஸ் சரி, எல்லாமும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, அந்த ஸ்ட்ரக்கிங்லாம் கொஞ்சம் தாண்டி வரணும். ஸோ அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வீட்டு விழாக்கு இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. மேலும் வீடு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். நிறையெல்லாம் வீட்டுக்குள்ளே பாருங்கள், எல்லாம் இந்த பொங்கலுக்கு வந்து காப்பு கட்டம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து முளைச்சிருக்குது, அந்த இடத்துல தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ எதுவும் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போதைக்கு. வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நிறைய இருக்கும், கொஞ்சம் சூன் பண்ண முடியாது, நிதானமாக ஒவ்வொன்றும் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பட்ஜெட் வைஸ் செல் பண்ணுறதுக்கும் சரி மேக் பண்ணுறதுக்கும் எதுவுமே ஒரு வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வரதை வச்சு ஏதோ பண்ணுன்ட்ருக்கணும். நம்ம சேனலில் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களால் தான் வந்து நான் நிறையா செஞ்சுட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் நிறைய செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து மெசேஜெலாம் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொன்னீங்க, பொங்கல் வாழ்த்துக்கள் சரி எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தீங்க, நிறைய வாழ்த்துக்கள் வீடு கட்டுறதுன்னு சொல்லி. இப்போ கூட ரீசெண்டாக தான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க நம்மளுடைய சேனல்லாம் கூட. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி நிறைய பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஷேர் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் என்னுடைய டெவலப்புக்கு மேலும் உதவும். ஸோ நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம வீடு தான் ஸ்டேஜில் இருக்குது, இந்த வீடியோ இதுக்காக தான் எடுத்தேன், வீட்டு விலாக் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான ஒரு ஃபீல்டு உங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் மந்த்தில் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு இடையில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸோ அதெல்லாம் வந்து வீடியோ கொடுக்குறேன். அண்ட் வந்து வீட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டு ஒர்க் வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலில் எல்லாம் கலந்த மனிதர்கள் தான், என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் லைஃப்பில் எப்படி இருக்குது அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நண்பர்களே. நீங்கள் தீபாவளிக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துங்க இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் அப்போ உங்களுக்கு நீவே எடுக்க கிடையாது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன், நீங்களுடைய சஜஷன் முன்ன மாதிரி பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன், ரெண்டு செக்கெட் பண்ணிங்க நிறைய பேர். செகண்ட் டே செக்கெட் பண்ணது வந்து இந்த கிரீன் கலர் ஷர்ட் அண்ட் ஒயிட் பேண்ட். ஸோ அதுதான் போட்டு நினச்சிட்ருக்கிறேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருங்க, சேஃப்டி இருங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் லவ் யூ, சீஸ், பாய் நண்பர்களே. இப்போ வீட்டு விழாக்கு போதுமானது, பாய்.